நபியின் பொருட்டால் துவா செய்யலாமா என்று கேட்டால், இது குறித்து அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு பார்ப்போம். ஒருவன் வந்து அடுத்தவனை நோக்கி, நபிகள் நாயகம் அவர்களுடைய பொருட்டால் கேட்கிறேன், அவர்களை கொண்டு அல்லது அவர்களை முன்னிறுத்தி கேட்கிறேன் என்று சொன்னான்னா, இந்த கூற்றில் நபியை கொண்டு கேட்கிறேன் என்பதின் கருத்தில் நபியை ஈமான் கொண்டு விசுவாசித்து அந்த விசுவாசத்தை பொருட்டாக வைத்து கேட்பதை கருதப்பட்டால் இந்த கூற்று வந்து தவறாவதுங்க என்று சில அறிஞர்கள் வந்து இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எனவே இத்தகைய பிரார்த்தனை வந்து அனுமதிக்கப்படும். சஹாபாக்கள், தாபியின்கள், சலஃபு சாலியின்கள் ஆகியோரில் சிலர் வந்து நபி அவர்கள் வஃபாத்தான பிறகும் இத்தகைய பாணியில் துவா கேட்டிருக்கிறார்கள் என்று கூறும் சம்பவங்களும், அஹமது இப்னு அம்பல் அவர்கள் குறிதாக சொல்லப்படுகின்ற நபிகள் மரணமடைந்த பிறகும் அவர்களை பொருட்டாக கொண்டு பிரார்த்திக்கலாம் என்ற கூற்றையும், இவை அடங்கிலும் நாம் மேற்கூறிய கருத்தின்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நபியை கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் அவர்களை விசுவாசம் கொண்டு அவர்களை நேசித்து பின்பற்றி நடந்ததின் பொருட்டால் துவா செய்திருக்கிறார்கள் என்று கொள்ள வேண்டும். ஆனால் பலரும் இதை விளங்குறதில்லை, தவறாக விளங்குகிறாங்க. நபியை கொண்டு உதவி தேடுதல் என்ற சொல்லுக்கு நாம் கூறிய கருத்தை அளிப்பது கிடையாது, வேறு பல மாதிரியான வியாக்கியானங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. இதனால் பல பிழைகள் வந்து நுழைந்து விடுகிறது. நபி தோழர்கள் வந்து நபியை கொண்டு வசீலா தேடினார்கள் என்று வரும் ஹதீஸின் விளக்கத்தில், நபியின் பிரார்த்தனையையும் அவர்களின் சிபாரிசையும் பெற்று அல்லாவுடன் சமீபத்தை தேடினார்கள் என்று அறிஞர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள்.